Then next one is question number 6.2 la fourth question. If B is the length of the perpendicular from the origin, here we are given B is the length of the perpendicular from the origin. Origin is the arcodia, length of the perpendicular and B. Yeah, you know, number for say 10 of this series. Answer. The intercept வந்து இப்ப இது வந்து இந்த மாதிரி நல்லா எடுத்துக்க. இன்டர்செப்ட் வந்து எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட். நம்ம இன்டர்செப்ட் இருக்குல்ல என்னென்ன ஏபி யூஆர் கிவன் ஏ லென்த் ஆஃப் பர்பெண்டிகுலர் அது கொடுத்துருக்கு. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பத்தி கவலை பண்ண வேண்டாம். இன்டர்செப்ட் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கட் பண்ணால தான் நமக்கு இன்டர்செப்ட் கிடைக்கும். ஸோ இது இன்டர்செப்ட் ஏ அண்ட் இன்டர்செப்ட் பி. ஒய் எக்ஸ் வெட்டு ஏ ஒய் வெட்டு பி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா விசி போயிட்டு எலக்ட்ரிசி போயிட்டு ஆர்சஸ் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ வி நோ இன்க்ரேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இன்டர்செப்ட் ஃபார்ம். இன்டர்செப்ட் ஃபார்ம் வந்து நம்ம ஏற்கனவே தெரியும் என்ன வரும். இன்டர்செப்ட் ஃபார்ம் இன்க்ரேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு ஒன். இது வந்து இன்க்ரேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். எக்ஸ் வெட்டும் ஒய் வெட்டும் கொடுக்கப்பட்டால் 14 சமன்பாடு. ஸோ அது வந்து எழுதிட்டோம். அதே மாதிரி ஆறிலிருந்து செங்குத்து தொலைவு இந்த ஃபார்ம்ல உங்களுக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே டென்ஷன் ஏற்படுத்திருப்பேன். பட் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெரியாது. ஆறிலிருந்து செங்குத்து தொலைவு அப்படின்னா ஃபார்ம்ல வந்து ஏஎக்ஸ் ஒன் பிளஸ் பிஒய் ஒன் பிளஸ் சி பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். தொலைவு அப்படிங்கிறப்ப நம்ம எப்பவுமே ப்ளஸ்ல தான் இருக்கோம். ஸோ மார்க்லஸ் போட்டு ஏஎக்ஸ் ஒன் பிளஸ் பிஒய் ஒன் பிளஸ் சி பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இது எதாவது ஃபார்ம்லா செங்குத்து தொலைவு. ஆறிலிருந்துங்கிறப்ப நம்ம எக்ஸ் ஒனுக்கு ஜீரோவும் ஒய் ஒனுக்கு ஸோ லென்த் ஆஃப் கம்பெனிக்கு ஃப்ரம் ஜீரோ ஜீரோன்னு வேண்டாம். ஃப்ரம் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் அதுக்குரிய ஃபார்ம்லா இது. அதுக்கப்புறம் ஜீரோ ஜீரோலிருந்து அதனுடைய அப்படிங்கிறப்போ அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. ஏன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் இருக்கிறப்ப தான் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த சைடு இருக்கிற அந்த கான்ஸ்டன்ட்டை இந்த சைடு கொண்டு வந்துடணும். அப்போ சி என்ன, சி வந்து மைனஸ் ஒன். இங்கே ஏ பி சி அப்படி இல்லை, சி வந்து நமக்கு என்ன கிடைக்குது மைனஸ் ஒன் அப்படின்றது இருக்கு. தென் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ஏங்கிறது என்ன இருக்கு ஒன் பை ஏ. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஏஎக்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் ஏவை மட்டும் இருக்கும். பட் எக்ஸ் பை ஏ அப்படிங்கிறப்ப அது எப்படி இருக்கலாம் ஒன் பை ஏ ஆஃப் எக்ஸ் அப்படின்றது எடுக்கும். தென் ஒன் பை பி. ஸோ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல லென்த் பிகினிங் என்ன கொடுத்துருக்காங்க பி இஸ் பி இஸ் த லென்த் ஆஃப் த பர்பெண்டிகுலர் அப்படின்னு கொஸ்டின் பிகின் பண்ணிட்டு ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் பி. நவ் இங்கே என்ன வரும் பி போயிட்டு மைனஸ் ஒன் பை மார்க்கஸில் தான் கொடுத்துருக்கு. மார்க்கஸில் கொடுத்துருக்கப்ப நம்ம வந்து ப்ளஸ் தான் இருப்போம். பை ரூட் ஆஃப் ஒன் பை ஏ பிளஸ் ஒன் பை பி. நவ் ஸ்கொயரிங் ஆர் கோஸ்டு. ஸோ இட் இம்ப்ளைஸ் ஒன் பை பி ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு ஒன் பை ரூ. என்ன ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன ஆயிடும், இதுவும் ஸ்கொயர் பண்ணுற இதுவும் ஸ்கொயர் பண்ணுறப்போ ரூட் டூ ஸ்கொயரு ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிடும். ஸோ ஒன் பை ஏ ஸ்கொயர் தென் ஒன் பை பி ஸ்கொயர் டிசல் தி விவாண்ட் டு ப்ரூவ்.